Hello friends, welcome to Home Food Tamil. Friends, in this video, we will see a super lard recipe. The lard is adhiga alavula protein sattu, noi sattiyum vandu adhiga paduthunga. Oru super soft lard recipe. The lard vandu chinnavangal irundhu periyavanga varaikku ellarum virumbi saapiduvaanga. Ippa kuttisunga la school poyittu vandona edha sweet recipe ketaanga na takkuna idha oru 5 nimishathula senjiralanga. Andha alavukku idhu nalla soft ah tasty ah irukkunga. Friends, இதுவரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ற எல்லா फ्रेंड्सக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்களும் Subscribe பண்ணி வெச்சுக்கங்க. அப்பதான் நான் போற वीडियोस எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்ப வாங்க फ्रेंड्स இந்த டேஸ்டியான லட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பு பத்த வெச்சுக்கங்க. இப்ப இந்த கப்ல நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கறேன். உடைச்ச பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் இல்லடி முழுசா இருக்க பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுலயுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கப் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து அஞ்சரை பெட்டியில் இருக்கும் பாருங்கள். அந்த கப்பு தாங்க நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரே கப்பில் தாங்க நான் எல்லா அளவுகளும் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடல சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லைங்க, கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நீங்கள் வந்து அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் நமத்து போன மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. ஏன்னா கடைகளில் வந்து பாக்கெட்டில் அப்படியே இருக்கிறதுனால கொஞ்சம் நமத்து போன மாதிரி தான் இருக்கும். நல்லா வறுத்து சேர்த்துட்டு செஞ்சிங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்தளவு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க. இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் நாடு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட நாடு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் கூட பொடி பொடியாக நுணுக்கி சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துட்டாலும் அந்த லட்டு வந்து கரெக்டான பதத்துக்கு பிடிக்கிறதுக்கு வராதுங்க. அதனால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து பாகு பதம்லாம் வர தேவையில்லைங்க. அந்த சக்கரைலாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சாலே போதுங்க. ஒரு நிமிஷத்துக்கு அந்த சக்கரைலாம் தண்ணியில் கரைஞ்சாலே போதும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கூட அந்த சக்கரைப்பாவை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. சீக்கிரமாகவும் கரைஞ்சிரும். இப்போ சக்கரைப்பா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இந்த ஒரு கப் அளவு பொட்டுக்கடலைக்கு வந்து சின்ன மிக்சி ஜாரே சரியாக இருக்குங்க. இப்போ பொட்டுக்கடலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் நர நரப்பாகவும் அரைக்கலாங்க. ஆனால் குட்டீஸுங்களுக்கு வந்து ஸ்வீட்னாலே கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து நம்ம சளிச்சுலாம் எடுக்க தேவையில்லைங்க, நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்போ பொட்டுக்கடலை மாவு வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம நாட்டு சக்கரை பாவு ரெடி பண்ணதை வடிகட்டிட்டு தாங்க இந்த ஸ்வீட்டில் சேர்க்க போகிறோம். நீங்கள் அப்படியே சேர்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வெள்ளம் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி குச்சி டஸ்ட்டு இதெல்லாம் இருக்குங்க. நீங்கள் அப்படியே சேர்த்தீங்கன்னா பெரியவங்களாம் எடுத்து போட்டுருவாங்க, குட்டீஸுங்களுக்கு வந்து தெரியாமல் அவங்க பாட்டு சாப்பிட்ருவாங்க. அதனால் இது மாதிரி வடிகட்டிட்டு எந்த ஒரு ரெசிபி ஸ்வீட் ரெசிபிலாம் செய்யுங்க. இப்போ அந்த பேன்லேயும் வந்து கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்கும், அதையும் கழுவிட்டு இப்போ ஸ்வீட் ரெசிபி வந்து செய்ய ஆரம்பிக்கலாங்க. இதில் பாருங்கள் கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்குது. இப்போ இந்த பாவை வந்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் நல்லா காஞ்சதும் நாட்டு சக்கரை பாவை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நாட்டு சக்கரை பாவை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, ரொம்ப நேரம் கொதிச்சிட்டாலும் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டே மாறிடும். லைட்டாக சைடில் பபுள்ஸ் வர மாதிரி இருக்க டைமில் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி வச்ச மாவெல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும்போது அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லாட்டி இந்த ஸ்வீட் வந்து அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு. நாட்டு சக்கரை பாவோட இந்த பொட்டுக்கடலை மாவுலாம் நல்லா வெந்து வரணுங்க ஒரு நிமிஷத்துக்கு. நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு இந்த ஸ்வீட்டை வந்து ரெடி பண்ணிக்கணுங்க. அப்போ தான் நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். மாவுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த ஸ்வீட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. திரும்ப அந்த ஸ்வீட் வந்து பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் டெய்லியுமே சாப்பிட்லாங்க. இதில் வந்து அதிக அளவில் ப்ரோட்டீன் சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் டெய்லியுமே செஞ்சு சாப்பிட்லாங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு லட்டுக்கிட்ட சாப்பிட்லாங்க. இது அந்தளவுக்கு வந்து உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது. ஏதாவது ஸ்வீட்டு உடனே உங்களுக்கு சாப்பிட்ணும் செஞ்சு சாப்பிட்ணும் தோணுச்சுன்னா இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ இது பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதாங்க கரெக்டான பதம். இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் அப்படியே ஸ்பூனில் வச்சு சாப்பிட்லாங்க, இல்லாட்டி இதுமாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது இந்த ஸ்வீட் வந்து இன்னும் கூட நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கும்போதே இது மாதிரி குட்டி குட்டியாக நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க லட்டு பதத்தில். இப்போ இது கூடவே நீங்கள் வறுத்த முந்திரி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க.
முந்திரி சேர்க்கும்போதும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நான் முந்திரி பருப்புலாம் எதுவுமே சேர்க்கல. இப்போ ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையில் ஒரு 10 லட்டு கிட்டே கிடைக்குங்க. இதேமாரி லட்டுலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸுங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சத்து மாவு இல்லாத டைம் கூட இதேமாரி நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிடலாங்க. இந்த ஸ்வீட் வந்து பார்க்கும்போதே சாப்பிட தூண்டும், அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.